பறவை மாடு வளர்ப்பு செய்து பயனடைந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி தாலுகா சின்ன கொட்டாம்பட்டி கிராம வேளாண்மையாளர் எம் மோதிலால் அவர்கள் தரும் யோசனைகள். எங்கக்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா 14 மாடு இருக்குது. அதில் வந்து 8 பெரிய மாடு, பால் கறக்கிற மாடு, 6 கண்ணுக்குட்டி இருக்குது. நான் வந்து ஃபார்ம்டி டாக்டர் படித்தேன். இப்போ ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதுனால காலையில் எழுந்த உடனே நான் சாணம், மாட்டோட சாணத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு என்னோடய 9:00 லாகின் டைம்ன்றதுனால நான் என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அப்பா அம்மா வந்து மாட்டுக்கு தீனி வச்சுட்டு மாட்டுக்கு தேவையான பில்லு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு ஷெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அம்மா அப்புறம் அவங்களோ இது அடுத்த இதுக்கு தேவையான ஒர்க் பார்க்க போயிடுவாங்க. அப்புறம் இப்போ மாட்டில் வருமானன்றதை பார்த்தீங்கன்னா எங்கள் இத்தனை மாடு இருக்கிறதுனால, HF மாடு இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு 1300 வரைக்கும் அதுக்கு ஃபுட்டுக்கு தேவைப்படுது. ஆனால் ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஒரு 70 லிட்டர் பால் கறக்குது. அது மூலிமா எங்களுக்கு ஒரு 2400 ரேஞ்சில் பர் டே எங்களோட இன்கம் 2400. இதெல்லாம் போக ஒரு நாளைக்கு எங்களுக்கு அரௌண்ட் 1000 ருபீஸ் நிற்கும். பர் டே பார்த்திங்கன்னா எங்களுக்கு மாட்டினால ஒரு 1000 ரூபா நிற்கிது. ஸோ மந்த்லி 30,000 பக்கம் எங்களுக்கு இருக்குது. இப்போது மாட்டுக்கு அதிகமாக வர நோயின்னு பார்த்திங்கன்னா இந்த கோமாரி நோய் மடி வீக்கம் சொல்லப்படுறது அது வரும். அப்புறம் புண்ணு ஏற்பட்டுச்சுன்னா அதில் ஏதாச்சும் அது கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகும். இதுக்கு வந்து சஜஷன் கைட் பண்ணுறதுக்கு கிருஷ்ணகிரி ஆராய்ச்சி மையத்திலேருந்து டாக்டர் முனியப்பன் வந்து அவர் வந்து இங்கே பார்த்துட்டு சஜஷன் பண்ணிட்டு போவார். அப்புறம் இந்த நார்மலாக இருக்கிற ஒரு இன்ஃபெக்ஷன்ஸோ இல்லை நோய் ஏதாச்சும் வந்துச்சுன்னா இங்கே அரசம்பட்டியில் இருக்கிற கணேசன் டாக்டர் வந்து ஃபுல்லாக அவர் தான் டேக் கேர் பண்ணிப்பார். எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாக அவர் தான் பார்த்துப்பார். அதனால் மாட்டு தொழிலும் பார்த்திங்கன்னா நல்ல வருமானம் தான். என்னென்னா ஃபேமிலியாக ஒர்க் பண்ணணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வேலை பார்ப்பேன், அம்மா தீனி வைப்பாங்க, அப்பா பிடிச்சிட்டு போய் தோட்டத்தில் கட்டுவார். ஸோ டுகெதராக ஃபேமிலியாக ஒர்க் பண்ணால் இட்ஸ் எ குட் ஜாப் டு டூ. மாட்டுக்கு 4 வகையான தீவனம் தரும். இன்னும் தவிடு, அதனால் நமக்கு பால் உற்பத்தி ஆகும். இன்னொன்று பூசான்றது, அது வந்து மாடு ஜீரணம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் கல்லை போட்டு கலர்ப்பு தீவனம். இது ரெண்டுமே மாட்டுக்கு வந்து போன் ஸ்ட்ரென்த்துக்கும் நார்மல் நியூட்ரிஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 3 வகையான மாடு இருக்குது, HF, ஜெர்சி, சிந்து. இதில் HF பார்த்திங்கன்னா அதில் அது நல்ல பால் ஈல்டு கிடைக்கும், பட் பாலோட ரேட் வராது. ஜெர்சி மாடு வந்து பால் ரேட் அதிகமாக இருக்கும், ஆனால் லிட்டர் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கம்மியாக தான் கறக்கும். ஸோ எல்லாத்தையும் மிக்சராக போட்டோங்கன்னா நமக்கு கொஞ்சம் மீடியமான ரேட் கிடைக்கும். காலையில் 40 லிட்ரு, சாயங்காலம் 30 லிட்ரு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா காலையில் 1100-1200 ரேஞ்சில் நமக்கு கிடைக்கும் மணி. ஈவினிங் அரௌண்ட் 1000 கிடைக்கும். அப்புறம் மாடு வந்து நாங்கள் பால் கறக்கிறது வந்து கையிலே தான் கறக்குறோம். ஏன்னா நாங்கள் டுகெதராக ஒர்க் பண்ணுறதுனால அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து பால் கறந்துப்பாங்க. நான் மீதி வேலையெல்லாம் பார்க்குறதுனால கொஞ்சம் அவங்களுக்கு ஒர்க் பேர்டனும் கொஞ்சம் கம்மியாகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் படிக்க வைக்கிறதுக்கு அப்பா அம்மா வந்து அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எதுவும் இல்லை. மாடு இத்தனை மாடு வச்சுக்கிறதுனால தான் இந்த பால் மூலிமா வர இன்கம்மை வச்சு தான் நான் அண்ணா எல்லாம் படித்தோம். இது இட்ஸ் அ குட் ஜாப் டு கோ ஆல்சோ. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் எம் மோதிலால் அவர்களை 0908065477 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.